வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வை திறனை அதிகரித்துக் கொள்வதற்கு, கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை வராமல் முன்னாடி தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம் உடலினுடைய முக்கிய உறுப்புகளில் ஒன்றானது கண்கள். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வணக்கமாக செய்ய முடியாது. ஊட்டச்சத்து குறைபாடு, முதுமை, மரபு ஒளி உள்ளிட்ட இன்னும் பல காரணிகளால் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு நம்ம காரணமாக அமையிடும். அதே போல் டிஜிட்டல் கேஜெட்டுகளை, இந்த ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் இதெல்லாமே அதிகமாக உபயோகப்படுத்துறதால மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள்லாம் அதிகரிச்சுட்டே வருது. இது இறுதியில் கண்கள் அழுத்தத்தை உண்டாக்கி எரிச்சல், அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். அதை சரி செய்ய என்ன மாதிரியான உணவுகளை நம்மளுடைய வாழ்வில் தினசரி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் பாதாமை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் மிகவும் நல்ல தீர்வளிக்குது. பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு அதிகரிக்க செய்வதோடு கண்புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் பாதாம் செல் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது. குறைந்தது 10 பாதாம் 2.5 கிராம் புரதத்தை வழங்குது. இது திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வை தொய்வடையாமல் உங்களை முன்னாடியே பாதுகாத்துக்கும். இரும்பு சத்தை நீங்கள் விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அது அளிக்கும். ஸோ அது போல ஒரு ரகத்தை சேர்ந்தது தான் இந்த பாதாம் பருப்புகள். மேலும் வந்து மேங்கனீஸ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கொண்டிருக்குங்க இல்லையா. ஸோ இது உங்களுடைய கண்களில் ஏற்படக்கூடிய வலியெல்லாம் குறைக்கும். அதுக்கு நீங்கள் பாதாமை எடுத்துக்கலாம். பாஸ்பரஸ் வந்து நரம்பு ஆரோக்கியத்திற்கும் மங்கலான உங்களுடைய பார்வையை சரி செஞ்சு வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பை தரக்கூடியதான் அந்த பாஸ்பரஸ். அப்போ அந்த பாஸ்பரஸ் வந்து இந்த பாதாம் பருப்பில் அதிகமாக இருக்கிறதால இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாமை தொடர்ந்து நீங்கள் 10-15 பாதாம் பருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகள் எடுத்துக்கோங்க. நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக நீங்கள் குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்து வெறும் வயிற்றில் அதோட தோலை நீக்கிட்டு சாப்பிட்டீங்கனால் உங்களுக்கு விரைவாக கண் பார்வை வந்து தெரிய ஆரம்பிக்கும். கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளையும் வராமல் தடுக்கப்படும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் கேரட்டை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது. இது விட்டமின் ஏவாக மாறுது. இதை தவிர கேரட்டில் லூடின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் கண்களில் இருக்கக்கூடிய மாகுல நிரம்பினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டறியப்பட்டிருக்கு. இதனால் உங்களுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை கேரட் குறைக்கிறது. கேரட்டை நீங்கள் சமைத்து சாப்பிடுவதை விட பச்சையாக சாப்பிடுவது சிறந்தது. மேலும் நீங்கள் கேரட்டை சேலட்டாகவும் ஜூஸாகவும் கூட சாப்பிடலாம். சமைத்து சாப்பிடுங்க, அது உங்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியம் தான். ஜூஸாகவும் நீங்கள் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய கண் பார்வை கூர்மையாக ஆரம்பிக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் கிரீன் வெஜிடபிள்ஸ், பச்சை இலை காய்கறிகளை எடுத்துக்கலாம். பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து, லூடின், ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் நிறைந்துள்ளன. இந்த பச்சை இலை காய்கறிகளில் இருக்கக்கூடிய லூடின் மிக சிறந்த ஆக்சிஜனேற்றி ஆகும். கண் சருமங்களில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை தடுத்து செல் சேதத்திலிருந்து கண்களை பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையும் இதில் இருக்கக்கூடிய அந்த லூடின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆக்சிஜனேற்றி தடுக்கும். கேழ்கீரை, முட்டைகோஸ், கீரை, ஃப்ரக்கோலி இது கூட சேர்த்து சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பட்டாணி போன்றவற்றையும் ஆரோக்கியமான உங்களுடைய கண் பார்வைக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இது எல்லாமே கிரீன் வெஜிடபிள்ஸ் தான். இந்த கிரீன் வெஜிடபிள்ஸ் தொடர்ந்து சாப்பிடும்போது கண் பார்வை உங்களுக்கு மேம்பட ஆரம்பிக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் சிட்ரஸ் பழங்களை வந்து எடுத்துக்கலாம். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், தக்காளி பழம் மற்றும் திராட்சை பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைஞ்சிருக்கு. இது நம் கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண்புரையினுடைய வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் எதிர்த்து போராடுகிறது. அதே சமயம் தினசரி உங்களுடைய உணவில் நீங்கள் சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக்கொள்வதன் மூலம் உங்களுடைய பார்வையை உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நீங்கள் தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க முடியும். இந்த சிட்ரஸ் பழங்கள் உங்களுடைய கண்ணில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளையும் சரி செய்யும். ஸோ சிட்ரஸ் பழங்களை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் முழு தானியங்களை எடுத்துக்கலாம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது. ஏன் அப்படின்னா இது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசமிக் குறியீட்டு தான் கொண்டிருக்கு. இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்க் மற்றும் நியாசின் இருக்குது. இதன் மூலமாக கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுல டீஜெனரேஷன் ஏஎம்டி அபாயத்தை இது குறைக்குது. முழு தானியங்கள் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறதை குறைக்கிறதால காலப்போக்கில் உங்களுடைய விழித்திரை சேதமாகவும் தடுக்கப்படுகிறது. எனவே குழினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களுடைய உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். கண் பார்வை உங்களுக்கு மேம்பட ஆரம்பிக்கும்.
கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் மீன் உணவுகளை எடுத்துக்கலாம். குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது. இது வயதாகும் போது கூட உங்களுடைய கண்களில் உருவாகக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்களை பாதுகாக்க உதவும். மீன்களில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பம் இலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுளர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. டுனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். ஒமேகா 3 கொழுப்பம் இலங்கள் இருக்கக்கூடிய இபிஏ மற்றும் டிஹெச்சி ஆகியவை உலர் கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய உணவுகளில் வாரத்தில் 2 முறை மீன்களை நீங்கள் சேர்த்து சாப்பிடுங்க. இது உங்களுடைய கண் பார்வை கூர்மையாக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டையையும் உங்களுடைய உணவுகளில் சேர்க்கலாம். நீங்கள் முட்டையை சேர்க்கணும்னு உடனே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்து காலையில் வெறும் வயிற்றில் அப்படியே முட்டையை உடச்சி ஊற்றுறது அது போலலாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது. இந்த ஆம்லேட், பொடி மாசு, இது போல் முட்டையை வறுத்து சாப்பிட்றது, இது போல் எடுத்துக்கூடாது. வேக வைத்த நீரில் வந்து வேக வைத்த அவித்த முட்டைகளை தான் நீங்கள் எடுத்துக்கணும். முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவு. முட்டையில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், சியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து, இது எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தடுக்க உதவிகரமாக இருக்கும். நீங்கள் முட்டையை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும்போது அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு வாரத்துலேயோ அல்லது ஒரு சில மாதங்கள்லேயோ உங்களுடைய கண் பார்வை திறன் அதிகரிக்கப்படக்கூடிய ரிசல்ட்டை நீங்களே கண் கூட பார்ப்பீங்க. இந்த உணவுகளை நீங்கள் எந்த அளவுக்கு தொடர்ந்து சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு ஒரு சில உடற்பயிற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளணும் கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு. அதே போல் உங்களுடைய வாழ்க்கை முறைகளிலையும் ஒரு சில நிறைய நன்மை தரக்கூடிய முறைகளை நீங்கள் கடைபிடிக்கணும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கு இந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக இந்த மெத்தட்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட உறக்கம் இருக்கணும். அங்கீகரிக்கப்பட்ட நேரம் நீங்கள் ஒரு நாளைக்கு தூங்கினா தான் உங்களுடைய கண் பார்வை தொய்வடையாமல் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு நாளைக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கக்கூடிய 7-8 மணி நேர உறக்கம் அல்லது 6-7 மணி நேர உறக்கம் ஆகுது. குறைந்தபட்சம் நீங்கள் 6 மணி நேரமாவது உறங்கி இருக்கணும். 8 மணி நேரம் என்பது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கான சராசரி உறக்க நேரம். அப்போ அந்த நேரமாவது தூங்கி இருக்கணும். அந்த நேரம் நீங்கள் சரியான நேரத்தில் உறங்க இருக்கணும். சரியான நேர அளவுகளில் நீங்கள் உறங்கும் போது உங்களுடைய கண் பார்வை திறன் தொய்வடையாமல் ஆரோக்கியமாக இருக்கும். எந்த அளவுக்கு உறக்கம் உங்களுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். ஒரு நாளைக்கு பரிந்துரைக்கப்பட்ட அளவுகளில் நீங்கள் தண்ணீர் குடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். உங்களுடைய உடலை வந்து நீங்கள் எப்போதுமே நீர் ஏற்றமாக வைத்துக்கொள்ள வேண்டும். வறட்சியாக வைத்துக்கொண்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கண் பார்வை திறன் அதனால் அஃபெக்ட் ஆகும். அதனால் கண் வறட்சி போன்ற பாதிப்புகள்லாம் உங்களை ஈஸியாக வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய உடலை எப்போதுமே நீரேற்றமாக வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு பரிந்துரைக்கப்பட்ட தண்ணீரை நீங்கள் குடித்தாலே போதுமானது. உங்களுடைய கண் பார்வை தொய்வடையாமல் நீங்கள் பார்த்துக்கலாம். வெளியில் நீங்கள் பொது இடங்களுக்கெல்லாம் செல்லும்போது வாகனங்களிலிருந்து வெளிவிடக்கூடிய புகை தூசுகளால் உங்களுடைய கண்கள் பாதிக்கப்படாத வண்ணம் காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய கண்ணாடிகளை வாங்கி உங்களுடைய கண்களில் மாட்டிக்கோங்க. அல்லது நீங்கள் வெளியில் போகும்போது இருசக்கர வாகனங்களை பயணிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய தலையில் வந்து அந்த தலைக்கவசம் வந்து அணிஞ்சிக்கணும். ஏன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி வந்து உங்களுடைய கண்களை பாதுகாக்கும். அதிகமான காற்று உங்களுடைய கண்களில் படும்போது உங்களுடைய கண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சல் போன்ற பாதிப்புகள்லாம் ஏற்படும். ஸோ இது போல் இந்த மாதிரி முறைகள் எல்லாமே உங்களுடைய கண்களை நீங்கள் பாதுகாக்கணும். இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி மென்பொருள் நிறுவனங்களில் வேலை பார்க்குற செல்போன்ஸ் லேப்டாப்ஸில் தான் உங்களுடைய ஒர்க்கே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய கண் பார்வையை ஒரு 1/2 மணி நேரமோ அல்லது 1/4 மணி நேரமோ வேறு ஒரு வேலையில் திசை திருப்பி கண்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை கொடுத்து கண்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியடைய செய்யணும். ஸ்ட்ரெஸ் டென்ஷனெல்லாம் எதுவுமே கண்களுக்கு கொடுக்காமல் எரிச்சலெல்லாம் எதுவும் கொடுக்காமல் உங்களுடைய கண்களை வந்து தூய தண்ணீரால் கழுவணும். ஸோ இது போலலாம் நீங்கள் முறைகளை பின்பற்றிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கண் பார்வை திறனை நீங்கள் மேம்படுத்திக்கலாம். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமலும் தடுத்துக்கலாம். உங்களுக்கு மங்கி போயிருக்கக்கூடிய உங்களுடைய கண் பார்வையை கூர்மையடைய வச்சுக்கவும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுக்கவும் இந்த உணவுகளையும் இந்த வாழ்க்கை நடைமுறைகளையும் கடைபிடிங்க. ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.